अभयम् गुरुवे शरणम् गुरुवे अभयम् गुरुवे त्र्यम्बकम् यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीय मामृता श्री सद्गुरुभ्यो नमः। श्रीमत्तांडवराय स्वामिगळे कैवल्य नवनीतम் தத்துவ விளக்கப்படலத்தின் ஆறாவது செய்யுள் ஆனபின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் மூன்றில் காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடுவான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. மிக அருமையான செய்யுள். ஒவ்வொருவரும் இதை நன்றாக மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் அதாவது பிரம்மச்சாரியாக இருந்து கிரகஸ்தனாகி அவன் மனைவி மக்கள் செல்வங்களோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த மனைவி மக்கள் செல்வம் ஆனபின் மனைவி மக்கள் அர்த்தம், அர்த்தம் என்றால் செல்வம். இந்த மூன்றுடன் இருக்கக்கூடியவனுக்கு கிரகஸ்தன் என்று பெயர். மூன்றினால் மூன்றையும் இந்த மூன்றுக்கு பெயர் மூவேடனைகள், ஏஷணாத்திரயங்கள் என்று பெயர். மனைவி ஒரு ஏடனை, மக்கள் புதல்வர்கள் ஒரு ஏடனை, மூன்றாவதாக அர்த்தம் செல்வம் ஒரு ஏடனை. இந்த மூன்றை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய இவ்வுலக வாழ்க்கையை அவன் முடிவு செய்து கொள்கிறான். அதை மையப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொள்கிறான். ஆன பின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் மூன்றில் இதெல்லாம் அவனுக்கு வாய்க்கப்பட்டிருக்கின்றன. காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடுவான் போல் போனவன். இப்படி மூன்றும் வாய்க்கப்பட்டிருந்தாலும் அவனுக்கு அதில் ஒரு நிம்மதி இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. இவற்றில் முழுமையாக நம்பிக்கையானால் வைக்க முடியவில்லை. இவன் தேடக்கூடிய அழியாத ஆனந்தம் இந்த மூன்றிலே இல்லை என்பதை அவன் உறுதியாக தெரிந்து கொள்கிறான். இவையெல்லாம் அதாவது மனைவி மக்கள் செல்வம் எல்லாம் வாய்க்கப்பட்டிருப்பினும் இவனுக்கு இன்ப துன்ப அனுபவங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. இன்பம் மாத்திரமே இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறான், துன்ப அனுபவங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. இவன் அனுபவிக்கக்கூடிய இன்ப அனுபவங்களும் இவனுடைய இந்திரியங்களால் கிடைக்கப்பெறுபவனாகத்தான் இருக்கின்றன. ஆகவே இவன் நினைக்கக்கூடிய இன்ப அனுபவம் அது தொடர்ந்து கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இந்திரியங்கள் ஒரு காலத்தில் தளர்ந்து போகும். அதனால் அனித்திய சுகங்களைத்தான் அதனால் கொடுக்க முடியும், கொஞ்ச காலத்துக்கு தான் கொடுக்க முடியும். ஈவன் திஸ் வில் பாஸ் அவே, அதுவும் கடந்து போய்விடும். அப்போ மீண்டும் துன்ப அனுபவம் வரும். இவன் எதிர்பார்த்த இன்ப அனுபவம் தொடர்ந்து இருக்காது. ஆகவே இதிலே அவன் ஒரு மன திருப்தி இல்லாமல் தனக்கு அழியாத ஆனந்தம் தொடர்ந்து கிட்ட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவனுக்கு மனைவியாலோ மக்களாலோ செல்வங்களாலோ அந்த தொடர்ந்த இன்ப அனுபவம் கிடைக்கப்பெறுவதில்லை, ஏமாற்றமடைகிறான். ஒவ்வொன்றையும் நம்பி நம்பி ஏமாறுகிறான். இறுதியாக ஒரு முடிவுக்கு வருகிறான். இவற்றை விட்டுவிட்டு நிலையான இன்பத்தை தரக்கூடிய ஒரு ஞான கல்வி ஒன்று இருக்கிறது, அது உபநிடதங்கள் என்று சொல்லப்படுகிறது. வேதாந்த உபதேசம் கிடைக்கப்பெற்றால், ஒரு சத்குரு மூலம் ஒரு வேதாந்த உபதேசம் கிடைக்கப்பெற்றால், இந்த ஏஷணாத்திரயங்கள் அதாவது மூவேடனைகளிலிருந்து நிரந்தரமாக நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று சான்றோர்கள் பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறான். ஆகவே அதுபோல
வேதாந்த ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த சாஸ்திரங்களில் பாண்டித்யமும் இறை அனுபவமும் வாய்க்கப்பெற்ற ஒரு சத்குருவை, ஞான சத்குருவை சென்றடைகிறான். அதுவும் வெறுங்கையோடு போகலை, கையிலே சமிப்பாணிகளை எடுத்து செல்லுகிறான். அங்கே குருகுலத்திலே உபாசனைக்கு தேவைப்படக்கூடிய 9 விதமான சமித்து குச்சிகளை, சுள்ளிகளை பொறுக்கி எடுத்துக்கொண்டு குருவிடத்திலே சென்று கொடுக்கிறான். கொடுத்து அவரை பார்த்து சாஷ்டாங்கமாக 8 அங்கங்களும் பூமியில் படுமாறு சரணாகதி அடைந்து அவரை வணங்கி நிற்கிறான் என்று சொல்லுகிறார். உபனிஷத்துக்களில் எல்லாம் குருவை சென்றடையக்கூடிய சீடன் இதுபோன்ற ஒரு பக்குவத்தில் அடைவதாகத்தான் சொல்லுகின்றன. அப்ப இந்த சீடனுக்கு சாதன சதுட்டயங்களும் கைவரப்பட்டிருக்கிறது. விவேகம், வைராக்கியம், சமாதி, சட்க சம்பத்து, முமுட்சுத்துவம் என்ற அதிகாரித்தன்மை கைவரப்பெற்று மனைவி மக்கள் செல்வம் என்ற பந்தங்களை விட்டுவிட்டு எப்படி செல்கிறான் தெரியுமா? விட்டுவிட்டு செல்லும் பொழுது எப்படி ஒரு மானானது வேடுவன் விரித்த வலையில் சிக்கிக்கொண்டு வேடுவந்த மானை விடுவிக்க முற்படும் பொழுது கிடைத்த இடைவெளியிலே அந்த மானானது எப்படி தப்பித்து ஓடுமோ, மரண பயத்தில் தப்பித்து ஓடுமோ, அதுபோல இவனுக்கு கிடைத்த ஒரு சிறிய இடைவேளையில் இந்த மனைவி மக்கள் செல்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு வேதாந்த உபதேசம் நல்கக்கூடிய சத்குருவை, அதுவும் சாஸ்திரத்தில் வேதத்தில் பாண்டித்யம் மிகுந்தவரும் அனுபவம் வாய்ந்தவருமாகிய, இறை அனுபவம் பெற்றவருமாகிய ஒரு சத்குருவை சமிப்பாணிகளை கையிலே கொண்டு சென்று கொடுத்து சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து அவரை சரணாகதி அடைகிறான் என்று சொல்லுகிறார். ஆனபின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் 3 ஆனபின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் 3 காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடுவான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவைக் கண்டு நன்றாக வணங்கினானே என்று இந்த ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் இந்த கவியை அமைத்திருக்கிறார்கள். அடுத்த இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே காண்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.